வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்ட் யூடியூப் சேனல். நம்ம பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அதாவது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வின்றி ஆல் பாஸ் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதனை எதிர்த்து வந்து நந்தகுமார் என்பவர் வந்து வழக்கு போட்டிருந்தார். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவு என நந்தகுமார் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு முடித்து வைப்பு. அதேபோல் ஆல் பாஸ் உத்தரவு தொடர்பாக அரசு எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது. அதில் வந்து கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து கலந்து ஆலோசிக்காமல்லாம் எடுத்த முடிவு இல்லை, நம்ம வந்து ஆலோசனை பண்ணி தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. 11 வகுப்பு செல்லும் மாணவர்கள் தங்களுக்கான குரூப்பை தேர்வு செய்வதற்கு தமிழக அரசு உரிய வழிகாட்டுதல் நெறிமுறையினை வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிட்டுள்ளது. மேலும் 11 வகுப்பு செல்லும் மாணவர்களின் சேர்க்கைக்கு தகுதியை கண்டறிய 10 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகள் தேர்வு நடத்தி கொள்ளலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸோ 11வதில் என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10வது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்தந்த பள்ளியிலே தேர்வு நடத்தி கொள்ளலாம், ஓகேவா? ஸோ இதுதான் நியூஸு. ஆல் பாஸ்லாம் வந்து தடை விதிக்க முடியாது, கட்டாயமாக 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.